Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery rendukume direct and online classes na eduthirukken. Classes neenga join pannanum interest irundhuchuna keela description la link irukku. Course pathina innum further information adha paathu therinjikonga. Join pannona keela ulla number ku contact panni innum further details kete join pannikonga. நம்ம வந்து இன்னைக்கு த்ரெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. எந்த த்ரெட் யூஸ் பண்ணலாம், மெஷின்ல போடுறதா இருந்தா எந்த த்ரெட் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டிச் பண்றதா இருந்தா எந்த த்ரெட் வந்து நல்லா இருக்கும், லைஃப் இருக்கும், எது வந்து நம்மளுக்கு மெஷின்ல பிரேக் ஆகாம வரும் அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லுமே நம்ம த்ரெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நிறைய த்ரெட் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து காமனாக வந்து ஒரு டெய்லரிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கும் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து ஒரு காட்டன் த்ரெட்டு, நார்மல் காட்டன் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பாலிஸ்டர் த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஸ்பன் பாலி த்ரெட்னு இருக்கும் அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டு, அப்புறம் ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த த்ரெட்டை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இப்போ மெஷின்லலாம் போடும்போது எந்த த்ரெட்டு போட்டால் மெஷினில் வந்து கட் ஆகாமல் வரும் அப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து காட்டன் த்ரெட் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேஸ், நார்மல் காட்டன் த்ரெட்டு இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ நார்மல் த்ரெட் மாதிரி இருக்கும் காட்டன் த்ரெட்டு. அது வந்து உங்களுக்கு எல்லா பிராண்ட்லேயுமே அவைலபிளாக கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் சியூவிங் த்ரெட் வேணும், நம்ம மெஷினுக்கு போடுற த்ரெட் வேணும்னு வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து பாலிஸ்டர் த்ரெட்டாக இல்லை காட்டன் த்ரெட்டானே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெஷினை நீங்கள் வந்து ஒரு பேசிக் வேரியண்ட் ஒரு மெஷின் வச்சுருக்கீங்க, அந்த மெஷினில் மோட்டரே கிடையாது, நார்மலாக நீங்கள் பெடல் பண்ணி நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் த்ரெட்டு, ஸ்பன் பாலி த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து காட்டன் த்ரெட்டை கையில் எடுத்து பார்த்தோம்னாலே வந்து பிரேக் ஆயிரும். பட் இந்த த்ரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஸ்டர் த்ரெட் அண்ட் ஸ்பன் பாலி த்ரெட்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இழுத்தோம்னா ஈஸியாக பிரேக் ஆகாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் மெஷினு இல்லை நம்ம வச்சிருக்கிற ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ், மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண எல்லா மெஷின்ஸ்லேயுமே வந்து இந்த ரெண்டு த்ரெட்ஸுமே வந்து நம்ம போடலாம். அடுத்து வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ஜரி த்ரெட்டு, அப்புறம் வந்து இந்த டபுள் பெல் சில்க் த்ரெட்டு, இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலிஸ்டர் த்ரெட்டே வந்து ஒயிட் கலரில் இந்த கோன் மாதிரி வச்சுருக்கேன். அது வந்து என்னென்னா இந்த ஓவர்லாக் மிஷினில் போடக்கூடிய த்ரெட்டு. ஓவர்லாக் மிஷின்லேயே வந்து காட்டன் த்ரெட் இருக்குது. ஸோ அந்த த்ரெட் போட்டோம்னா ஓவர்லாக் மெஷினில் ஃபுல்லாக த்ரெட் பிரேக் ஆகிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக ஓவர்லாக் மெஷின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் த்ரெட் போடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு த்ரெட்டு வந்து அந்த மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் டைம் கூட எடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஒன்ஸ் த்ரெட் பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்மளோட த்ரெட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷினுமே அப்படி தான். இப்போ என்னோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 8 ஒரு 10 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நாங்கள் டெலிவரி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது த்ரெட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து நிறைய த்ரெட்ஸ் வாங்குவேன். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் வாங்கி பார்க்கும்போது நிறைய யூஸ் பண்ணி ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க ஓகே இந்த த்ரெட்ஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதையே ரெகுலராக வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது தான் நான் ஒரு ரெண்டு பிராண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஒன்று வந்து வர்தமன், இன்னொன்று வந்து ஸ்பேட் பாலி. ஸோ இந்த ரெண்டு பிராண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ண வந்து நல்லா கட் ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா, நம்ம த்ரெட் வாங்கும்போது இந்த த்ரெட்டோட ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குது. அதை மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டோம், அது நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. ரொம்ப நாள் ஒரு சில கடைகள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க த்ரெட்டு, ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதை போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த த்ரெட்டு பிரேக் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட் மூவ் இருக்கிற ஷாப்பில் வாங்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாது, நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும் த்ரெட்டு. கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ நீங்களே வந்து வாங்கி வச்சுறீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு அந்த த்ரெட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரேக் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரெகுலர் மூவ் இருக்கிற இடத்துல த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வாங்குற த்ரெட்டு நீங்கள் மிஷினுக்கு போட போகிறீங்க, உங்கள் மிஷின் வந்து ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண மிஷினாக இருக்குது, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷினாக இருக்கலாம், இல்லை ஃபேஷன் மேக்கர் மிஷினே வந்து எல்லா மிஷினுமே வந்து ஃபேஷன் மேக்கர்னா மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷினில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்களோட த்ரெட்டு வந்து கண்டிப்பாக பாலிஸ்டர் த்ரெட்டாக இருக்கணும், இல்லை ஸ்பன் பாலிஸ்டர் த்ரெட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு த்ரெட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து பிரேக் ஆகாமல் உங்களால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம மெஷினில் வந்து டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம போடுற த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் டென்ஷன் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கனாலும் த்ரெட் வந்து பிரேக் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து த்ரெட்டை மட்டும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வர்தமன் பிராண்டு ஸ்விங் த்ரெட் பார்க்கலாம்.
சோ இது வந்து வர்தமன் பிராண்ட்ல ஹேமர் பாலின் போட்டுருக்கு பாருங்க 100% பாலிஸ்டர் த்ரெட் சோ இந்த த்ரெட் பாப்போம் இது உள்ள பாருங்க மல்டி கலர் த்ரெட் சோ இது வந்து பெரிய பாக்ஸ் ஃபுல்லுமே த்ரெட் 100 த்ரெட்ஸ் இருக்கும் இதுல எல்லா கலர்ஸும் மிக்சடா இருக்கும் சோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸே வந்து நம்ம நிறைய பாக்ஸ் வாங்கிட்டு அதுல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேட்ச் பண்ணிக்கலாம் இதுல ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து பாருங்களேன் நல்லா வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் வந்து இப்படி அறுக்க போறோம்னா டக்குன்னு வந்து விட்டுறாது லைட்டா கொஞ்ச நேரம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து ஆறும் அந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸா வந்து இழுக்கணும் எவ்வளவு ஃபோர்ஸா இழுத்தாலும் வந்து கட் ஆகாது ஒரு ரெண்டு மூணு டைம் இழுக்கணும் நம்ம கையை வந்து ஒரு மாதிரி கையை வந்து அறுக்குற மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கட் ஆகும் த்ரெட் பாருங்க நான் எவ்வளவு திக்கா இழுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இருக்கும் த்ரெட் இதுவே நீங்கள் காட்டன் த்ரெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்படி எடுத்த உடனே பட்டு பட்டுன்னு அப்படியே உடஞ்சி அப்படியே அருந்துரும் த்ரெட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பாலிஸ்டர் த்ரெட்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து வந்து பாருங்க ஸ்பேட் பாலி இதுவும் வந்து ஸ்பன் பாலிஸ்டர் த்ரெட் இது இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த த்ரெட் பாருங்க இதில் வந்து நான் கொஞ்சம் லைட் கலர்ஸாக வேணும்னு சொல்லி வாங்கினேன் எல்லாமே லைட் கலர்ஸாக இருக்கும் இருக்கிற எல்லா கலருமே ப்ளூவில் லைட்டு அதுக்கப்புறம் வயலட்டில் லைட் கலர் அப்புறம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து லூஸில் வாங்கினோன்னா கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப லைட் கலர்ஸ் நல்லா மைல்டான கலர்ஸாக இருக்கும் ஸோ இந்த த்ரெட்டும் பாருங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈஸியாக நம்ம காட்டன் த்ரெட்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இப்படி எடுத்த உடனே டக்குன்னு இருந்துடும் இது பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் இழுத்ததுக்கு அப்புறம் தான் வரும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்த த்ரெட் பார்ப்போம் இது பாருங்க ஸ்பேட் பாலிலேயே வந்து சின்ன பாக்ஸ் இப்போ வந்து என்னை மாதிரி சாப்பு வச்சிருக்கிறவங்க பெரிய பாக்ஸ் வாங்கிடும் ஒரு 100 த்ரெட்னா ஈஸியாக போயிடும் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான த்ரெட் 25 த்ரெட்ஸ் இருக்கும் ஸோ வந்து இதில் மிக்சடு கலர்ஸாக வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த பிங்க் ஓரியன்டாக வேணுன்றனால ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 4-5 ப்ளவுஸாவது பிங்க் ப்ளவுஸ் வந்துடும் இல்லை பிங்க் கலரில் ட்ரெஸ் வந்துடும் ஸோ பிங்க் கலர் வந்து பிங்க் சேட்லேயே எனக்கு வேணுன்றனால நான் இது வாங்கினேன் இது வந்து ரெகுலர் பிங்க்கு இது வந்து பீச் சேடில் வரும் இதெல்லாம் வந்து இது வந்து லைட் பிங்க் பேபி பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஸோ இது வேணுன்றனால இது வாங்கினேன் அடுத்து வந்து பாருங்கள் இது வந்து இன்னொரு பிராண்டு நான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து நான் வாங்குகிற பிராண்ட் வந்து ஸ்பேட் பாலியும் வர்தமனும் தான் நான் மேக்ஸிமம் வாங்குவேன் பட் இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதுவும் நல்லா தான் இருக்குது எஸ்ஆர்டி த்ரெட்ஸ்னு வருது இது வந்து பாலி த்ரெட் தான் ஸ்பன் பாலி த்ரெட்னு போட்டிருந்தது ஸோ எப்போவுமே நம்ம பாலி த்ரெட் வாங்கணும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அதனால் நான் இது வாங்கினேன் இதில் வந்து ஆக்சுவலாக ஒயிட் மட்டுமே வேணுன்றனால வாங்கினேன் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ்லேயே வந்து நான் ரெண்டு வாங்கினேன் ஒன்று வந்து ஃபுல்லுமே ஒயிட் த்ரெட்டாக வாங்கினேன் இன்னொன்று வந்து ஃபுல்லுமே பிளாக் த்ரெட் வாங்கினேன் ரெண்டுமே நல்லா இருந்தது இதுவும் பாலி த்ரெட்டுன்றனால எனக்கு நல்லாவே இருந்தது அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக அறுபடலை கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்தா தான் வருது இப்போ அடுத்து வந்து இதிலே வந்து பாலி த்ரெட்டே வந்து பெரிய சைஸ் இந்த கோன் மாதிரி வர த்ரெட்டு இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பாலி போட்டிருக்கு பாருங்கள் இதுவும் பாலிஸ்டர் த்ரெட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் இந்த ஓவர்லாக் மெஷின் இருக்கு இல்லையா அதில் யூஸ் பண்ணுவோம் இதுவே வந்து நம்ம அந்த பெரிய இண்டஸ்ட்ரியல் மெஷின்லாம் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இதிலே வந்து கலர் த்ரெட்ஸும் கூட வருது பெரிய சைஸ் த்ரெட்டு அந்த மாதிரியும் வாங்கலாம் அதுவும் வந்து நம்ம பாலி த்ரெட் தான் வாங்குற மாதிரி வரும் ஸோ இந்த த்ரெட் வந்து பாலி த்ரெட்டு தான் ஓவர்லாக்குக்காக ஒயிட் வாங்கி வச்சேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியில் யூஸ் பண்ணுற த்ரெட்டு ஸோ டபுள் பெல் ஸோ இந்த த்ரெட்டு எதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபேஷன் மேக்கர்லலாம் வந்து இந்த த்ரெட்டு போடுவோம் எப்போ போடுவோம் அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஏதாவது பண்ணணும் இல்லை ட்வின் நீடில் போடுறோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் போட்டு நம்ம ஃபேஷன் மேக்கர் மிஷினில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்காக இந்த த்ரெட் காமிக்கிறேன் இந்த சில்க் த்ரெட்டே வந்து நிறைய பிராண்ட் இருக்குது நிறைய இருக்குது ஸோ வந்து ஒரு சில பிராண்டு தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து த்ரெட்டு ஈஸியாக அறந்து போகாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த டபுள் பெல் பிராண்டு வந்து மேக்ஸிமம் ஆரி எம்ப்ராய்டரியில் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு த்ரெட்டு இந்த த்ரெட்டு வந்து டபுள் பெல் த்ரெட்டு இது வந்து ஒரு சிங்கிள் சில்க் த்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ இந்த டபுள் பெல் த்ரெட் வந்து பார்த்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி சேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க
நம்ம ஏதாவது ஒரு த்ரெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சேட் நம்பர் இருக்கும், நிறைய சேட் இருக்கு. ஒரு மைனூட் சேஞ்ச் கூட நம்மளுக்கு வந்து கலர் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். 300 மேல சேட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சேட் நம்பர் சொல்லி இந்த த்ரெட் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்ஸ் இருக்கு. இந்த ஜரி த்ரெட்டுமே வந்து நம்ம ஃபேஷன் மேக்கர் மிஷின்லலாம் போடலாம். ஸோ வந்து ஜரி த்ரெட்ல A1 ஜரி த்ரெட் இருக்கு, டயால்ஜி ஜரி த்ரெட் இருக்கு. இந்த ஜரி த்ரெட்டே வந்து கலர் ஜரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னோட த்ரெட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காகனா, இப்போ நீங்கள் வேறு வேறு ஏரியாவில் இருப்பீங்க, என்னோட ஏரியாவில் எனக்கு கிடைக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு ஏரியாவில் இருக்கும்போது உங்களோட நியர்பை ஏரியாவில் உங்களுக்கு என்ன த்ரெட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது என்ன மாதிரியான த்ரெட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பாலிஸ்டர் த்ரெட் வாங்கினா தான் நம்ம இந்தந்த மெஷினுக்கு போடலாம், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருந்துறது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் த்ரெட் வாங்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோர்ஸ் பற்றினா இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.